ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இந்த நாள் இது, இனிய நாள் இது. அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆங்கர் வந்துட்டு ஸ்டாராக மாறிய தினம். ஐயோ, இங்கே பாருங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. ஜவான் படத்துக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்தோம். அந்த ரிவ்யூவுக்கு சாதாரண ஆங்கர்னு சொன்னது ஏதாவது மனம் வச்சுட்டு, அதுக்கு சொல்லுங்க. சீனியர் மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆங்கர் திரு கிறிஸ்டி அவர்கள் வந்துட்டு அதை விட பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டாரை விட பெருசு தளபதியா, இல்லை வேணா அந்த குழப்பம்னா ஒரு பெரிய ஸ்டாராக உருவெடுத்தனால இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இவ்வளோ நாள் வந்து சில ரிவ்யூ போடும்போது கீழே திட்டுவாங்க, எப்படின்னா அடே அவங்களாம் அறிவு இருக்காடா முட்டா பயிலு, நீ படம் பார்த்தி, அதெல்லாம் திட்டுவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஜவான் படம் பார்த்துட்டு அன்பு மழையை பொழிந்தான், அன்பு மழையை நிறைய பொழிஞ்சிருக்காங்க. அதுல வந்து நிறைய காதலை கூட கேட்க முடியல, கெட்ட வார்த்தையில மழை, ஆமா கிட்ட கெட்ட வார்த்தையில வந்து நிறைய பேர் திட்டி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், டெலிட் பண்ணிடலாம்னு பார்க்கும் போது இல்ல இல்ல, டெலிட் பண்றதுக்கு முன்னாடி படிச்சுட்டு டெலிட் பண்ணுவோம், படித்தவனே கிழித்து விடுன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. ஆமா, இப்போ வந்துட்டு மொதல் வந்துட்டு 69 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த நல்ல உள்ளங்களுக்கு மிக மிக நன்றி. அதே மாதிரி அடுத்த முறை வந்துட்டு கமெண்ட்ல போடும்போது ஆங்கருடைய பேரை சொல்லுங்க, கிறிஸ்டி. நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அஷ்ரஃப், ஏன்னா பெயர் சொல்லாமல் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பதிவாகலையோங்கிற வருத்தம் எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. அதனால நீங்க வருத்தப்பட வேணாம், அது வந்துட்டு வளர்ச்சி. ஆக்சுவலி இந்த வீடியோட பிளான் என்ன தெரியுமா, கமெண்ட்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்க சரியா, அதுக்கு விளக்க வீடியோ வராது நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இது என்ன போட்டு கொடுத்து படம் இப்படிதான் இருக்குது அப்படின்னு திரும்பி விளக்க கொடுப்பாரு கிடையாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீடியோ மூலியமா நீங்க சொல்ல வர்றது இன்னும் இவ்வளவு கேவலமா திட்டீங்க, இன்னும் பண்டிகவலமா திட்டுங்கன்னு சொல்ற மாதிரி. என்ன திட்டினாலும் பெயர் பயன்படுத்துங்கள், கிறிஸ்டியன்கிற பெயர் வர வேண்டும். அடுத்து யாரை திட்டினாலும் அஷ்ரஃப் என்கிற பெயர், அது யாரும் இல்லை என்ன திட்டினா அஷ்ரஃப் என்கிற பெயர் மென்ஷன் பண்ணாதீங்க, ஆங்கர்னு பண்ணாதீங்க, மனசு வேதனையா இருக்கு, எல்லா ஆங்கருக்கும் வேதனையா இருக்கு. ஆமா, எல்லாரும் நான் உழைச்சு என்ன இது இல்ல, எல்லாமே இந்த அரஜான் வயிற்றுக்கு தான். ஓகே, வாங்க முதல் கமெண்ட்லேருந்து படிப்போமா. ஓகே, படிச்சு வேற காட்ட போறீங்களா? ஓ, இம்மும் போட்டிருக்காங்க, நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். பையன் அட்லீ நல்லா வந்தால் சந்தோஷம் தான், அது ரொம்ப டீசெண்டாக ஸ்டார்ட் யாரோ நல்ல மனிதர். ஜெயிலர் படத்தில் கதை என்ன இருக்கு, அந்த படம் நல்லா படம்னு சொல்லுறாங்க. விக்ரம் தலுவல் ஒரு மெசேஜ் இல்லை, என்ன இவர் தலைவர் ஜெயிலர் விக்ரம் நீங்களே படம், ஜெயிலர் படத்தில் என்ன இருக்கு, அந்த படம் நல்ல படம்னு சொல்றாங்க. விக்ரம் தலுவல், அந்த படம் விக்ரம் தலுவலா, ஒரு மெசேஜ் இல்லை, ரத்தம் மட்டும் இருக்கு. ஆனால் இந்த படத்தில் மெசேஜ் இருக்கு, ஆனால் இந்த படம் அந்த மாதிரி அந்த படம் மாதிரி இருக்கு இருக்குதுன்னு சொல்றீங்க. ஓ, இந்த படம் வந்து ஜெயிலர் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோமா? ஏன்னா ஜெயிலர் படம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லலை, ஜெயிலர் அந்த படத்தில் வர மாதிரி இதுலேயும் ஜெயிலராக வராரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, டைப்போ மிஸ்டேக்ஸ் நிறைய வருது, படிக்கிறதில் சிரமமாக இருக்கிறது. இங்கிலீஷாக இருந்தால் ஃபுல் இங்கிலீஷ், தமிழாக இருந்தால் ஃபுல் தமிழ், இந்த மாதிரிலாம் இது நிறைய, இது மாதிரி மெசேஜ் அப்படின்னு இருக்குதா, எனக்கு சூரிய மெசேஜ் பண்ணிட்டாரோன்னு டவுட் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அது கீழே கமெண்ட் பண்ணுவோம், அப்படி தாண்டா போடுவோம், அது வந்துட்டு பெயரோடய போடவும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்களேன், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, நீயும் மொக்க ஒரு ரிவ்யூ மொக்க, ஹசன் பாரி என்என் ஃபோர் ஹப் ஃபோர் ஹப் பப்ல வேலை பார்ப்பார் பப்ல. ஓகே, ஐயோ அடுத்த கமெண்ட்லாம் படிக்க முடியலைங்க. பூ போட்டு ஏதோ போட்டிருக்காப்ல, அதாவது டே பூ, உனக்கு பூ போட்டா இவ்வளோ வயிறு எரியுது, ஜெயிலர் படம் லாஜிக் பாத்தியா, பூ பாத்தியா, அங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ, ரெண்டு பூ வருது, இவர் எந்த ஏதோ ஒரு குறியீடா இருக்குமோ தெரிலங்க. அடுத்தது சர்தார் பிளஸ் வில்லு பிளஸ் மெர்சல் பிளஸ் தெரி பிளஸ் துணிவு பிளஸ் விவேகம் பிளஸ் ஆரம்பம் பிளஸ் பதான் பிளஸ் பேரரசு இமைக்கா நொடிகள் பிளஸ் பேரரசு பிளஸ்ஸா விக்ரம் வேதா ஈக்குவல் டு ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நீங்க நீங்க சொன்னதுக்கு பாசிட்டிவா ஒருத்தர் கொடுத்துருங்க, பாசிட்டிவா விசால் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னதுக்கு பாசிட்டிவா இல்ல, அவர் சொன்னது உண்மை என்று அந்த நபர் மிஸ்டர் விசால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது கார்த்திக் சிவகுமார் பண்ணியிருக்காரு, அட்லீ விஜய் எஸ்ஆர்கே பிரதர்ஸ் போல போன ஜென்மத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒரே மாதிரி நடிக்கிறாங்க, என்னங்க அவர் சொல்லியிருக்காரு? அதாவது வந்துட்டு எஸ்ஆர்கே ஓகே மாதிரி நடிச்சிருக்காராம். ஓகே ஓகே, அட்லீ விஜய் எஸ்ஆர்கே மூணு பேரும் போன ஜென்மத்தில் வந்துட்டு பிரதர்ஸ் போல வானத்தை போல இப்போதான் நம்ம பேசாமல் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதனால இந்த படத்துலையும் அதே மாதிரி நடிச்சிருக்காங்க, அவங்க நடிக்கிறது பேசலாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. நல்லது தானே, நடிக்கவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேரை சொல்லிட்டு இருக்கும் போது மூணு பேர் ஒரே மாதிரி நடிக்கிறாங்கன்றது வந்துட்டு அதை பாராட்டாக எடுத்துக்கணும் நம்ம. இதனை எப்படி எடுத்துன்னு தெரில. சேகர் விஜய் அப்படின்றவரு, முதல் 1000 கோடி வசூல் செய்ய போகும் தமிழ் இயக்குனர் அட்லீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பாம்பெல்லாம் போட்டிருக்காரு. பாம்பு இல்லைங்க, அது கைங்க, அது
கையாது ரொம்ப மாதிரி அனகோண்டா பாம்பு நினப்பிள்ளை இருக்கக்கூடாது சரியா? ஓகே, அடுத்தது யூசர், சம்திங் யூசர் யாரோ போட்டிருக்காரு, படம் நல்லா தான் இருக்குது உனக்கு லைக்ஸ் வியூஸ் வரணும்னு சொல்லாத அப்படின்ட்டாரு. அடுத்தது வந்து சாய் சரங் கேமிங் அப்படின்றவர் வந்து மூதேவி படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணு. நான் எத்தனையோ தடவை சொல்கிறாங்க ஏன் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு தாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் சரியா? அதெல்லாம் எல்லாமே ரிவ்யூ பண்ணல. பெருசா இவ்வளவு பெருசா டைப் பண்ணிருக்காருங்க ஏங்க? அவரே தாங்க, அவரே தானா? ஏண்டா என்ன, படம் உண்மையாவே செம்மையா இருக்கு. ஜெயிலரை கம்பேர் பண்ணனா 100% பெட்டர் மூவி தான் ஜவான். அது சரி, காப்பி காப்பின்னு அலுறியே. ஏண்டா இப்போ ரீசெண்டா வந்த ஜெயிலர் மூவி விக்ரம் படத்தோட பச்சை காப்பி தான். ஆனா அதை பத்தி எல்லாம் வாயை திறக்க மாட்டீங்க, பொத்திட்டு இருப்பீங்க. பழைய வீடியோ போய் பாருங்க, ஆனா லிங்க்ல கொடுக்குறோம், அங்கேயே பேசியிருப்பாங்க. ஒரு தமிழா பாலிவுட்ல போய் அதுவும் ஷாருக் கான் மாதிரி ஒரு லெஜெண்டை வச்சு தரமா ஒரு மூவி கொடுத்தா பொத்திக்கிட்டு அந்த மாதிரி நொன்னைகளா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுக்கும் விளக்கம் கொடுத்துருவோம் என்னன்னா, அட்லீ சார் வந்து அங்க போய் சார் அட்லீ சார் அட்லீ சார் இல்ல இல்ல இல்லைங்க படுத்தே விட்டானையா இல்ல அந்த மாதிரி இல்லைங்க. அட்லீ சார் அட்லீ சார் ஓகே அட்லீ பிரதர் வந்து அப்படி கூட சொல்ல வேண்டாம். அட்லீ பிரதர் வந்துட்டு படம் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி நாங்கள் அவங்க படத்தை வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம். இந்த படத்தையும் நாங்கள் ரசிச்சு தான் பார்த்தோம். ஆனால் சீக்குவலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து அந்த படம் இந்த படம் இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து என் ரிவ்யூ பார்த்தா கூட நடுவில் சொல்லியிருப்பேன், ஒரு தமிழனா இருந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கர் அஸ்டண்டாக இருந்து இன்னைக்கு அட்லீ அந்த அளவுக்கு போயிருக்கிறது பெரிய விஷயம், அது யாருமே வந்து குறை சொல்லவே முடியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து கனெக்ட் ஆகலாம் அவ்வளோதான். மற்றபடி பாலிவுட்ல அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க, நிச்சயம் ஒரு சொல்ற மாதிரி 1000 crores கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்க்காம ஒரு படம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு அதில். அடுத்தது ஆறுமுகம் பெருமாள், அட்லீ சாருக்கானை இட்லி ஆக்கி விட்டார், அனிருத் சட்னி ஆக்கி விட்டார். அவர் ஏதோ டிஆர் ஃபேனுங்க, எதிர்மொழி பேசிட்டு இருக்காரு. ஐயோ இந்த கமெண்ட் நான் படிப்பேன். ஜவான் ரிவ்யூ, கிறிஸ்டியன் சரவடி குரல் தூள், கோவை. யார் இவர்? ரகுநந்தன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமாம், ரகுநந்தன் அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி போட்டுட்ருக்காரு. ஆனால் இந்த ரிவ்யூக்கும் வந்து குரல் கொடுத்துருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு. அவருடைய குரலே நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பதிவு பண்ணியிருக்கிறது வந்து மிக அற்புதம். ஆமாம், அடுத்து ராகுல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இவன் சோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நல்ல கமெண்ட் தான், நம்ம இன்னும் வந்துட்டு அற்புதமான கமெண்ட்ஸ் உள்ள போவோம். ஓகே, அடுத்தது ஒரு யூசர் தான் பண்ணியிருக்காரு, ஜெயிலர் காட்டு மொக்க படம், அதுக்கு ஏன் ப்ரோ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கல ப்ரோ? அப்போ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்காரு. கிறிஸ்டியை ஃபாலோ பண்ணும் அந்த யூசர் அவர்களே இனிமேல் கொடுக்கக்கூடிய படங்களையும் பார்த்து கமெண்ட் செய்ய கொடுக்க மாதிரியோ அப்படிலாம் இல்லைங்க. ஜென்யூன் ரிவ்யூ அவ்வளோதான், மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் நல்லா போகக்கூடாது கெடக்கூடாதுன்னு நினைக்கும்போது, ஏன்னா அவங்க ஓட்ட உழைப்பு வந்து அவ்வளோ இருக்குல்ல, அது வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அடுத்தது ஜவான் மூவி சூப்பர் ப்ரோன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தங்கராஜ் கே என்ன வேணாலும் சொல்லுங்கள் பட் திஸ் மூவி வில் பி ஹிட், எப்படியும் கலெக்ஷன் ஆளிடும். அது தெரியும், எங்க பத்தானே அடிச்சிருச்சு ஜவான் அடிக்காதா என்னங்க அடிக்கும் இப்ப தெரிஞ்சுக்கங்க, யாருக்கு உண்மையிலே வன்மம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கல. இல்ல இல்ல, பத்தானே அடிச்சது ஜவானம் அடிக்கும், சிறந்தபடி சிறந்தபடி. அடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு இருக்கு, அதாவது பின்னாடி திரும்பிட்டு தான் படிக்கணும் அப்படி சொல்ல மோசமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு எல்லாம் நான் பேசுற அளவுக்கு என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா உங்க கண்ணாடி செம்மையா இருங்க, தமிழ் வச்சிருக்க அந்த கண்ணாடி, அந்த கண்ணாடியை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும். வீடியோ தேடினா கூட கண்டுபிடிக்கிறதுக்காக அடையாளம் சொல்றாரு இப்ப, கண்ணாடியோட இருப்பாரு. ஓகே, படம் ஒக்கையாவே இருக்கட்டும், விக்னேஷ் விக்கி சொல்லியிருக்காரு. விக்னேஷ் உணா இருப்பாரோ? விக்னேஷ் விக்கிங்க, வேற ஒருத்தருங்க. படம் ஒக்கையாவே இருக்கட்டும், நீ சொல்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை, அங்கே ஹிட்டு தான். அவனுங்க பத்தான் படத்தையே ஹிட் ஆகிட்டாங்க, இது விக்னேஷ் வந்தான், நீ விக்னேஷ் வந்தான் கூவிட்டே இரு, உன் வீடியோ எவனும் கண்டுக்க கூட மாட்டான். இல்லை விக்னேஷ் வந்தான், ஏன்னா நயன்தாரா நடிச்சிருக்காங்கல்ல, அவர் கமெண்ட் பண்ணணும்ல. விக்னேஷ் சிவன் மிக்க நன்றி, கிறிஸ்டி அவர்களின் இந்த இன்டர்வியூவுக்கு விக்னேஷ் சிவன் அவர்களே வந்து கமெண்ட் செய்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, அப்புறம் வந்து ஜஸ்ட் ஹைப் அண்ட் மைண்ட் மணி ஃபூல்ஸ் பே 2000 பர் டிக்கெட், அதாவது ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்து இந்த டிக்கெட் கொடுத்து இந்த படத்தை பார்த்துருக்கிறாரு. நீங்கள் வயிறு இது நீங்கள் அவருக்கு எப்படி வெளியில் வரும்போது கோஸ்ட் ரைடர் மாதிரி வந்துட்டு பாருங்க. ஓகே, அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்காரு, அட்லீ லோகேஷ் நெல்சன் ஆல் சேம் பெட்டர், அது எல்லாருமே வந்துட்டு இப்படி தான் பண்ணுறாங்க, இவர் மட்டும் என்ன அப்படின்னு. அடுத்தது குட்டி தமிழ் பர்ஃபெக்ட் ரிவ்யூ ப்ரோ 100% ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சொல்லிட்டு சிரிப்பு போட்டிருக்காரு, இந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம் தெரில எனக்கு. அவர் உங்களை ரசிக்கிறார் உங்கள் சிரிப்பு அவ்வளோதான். ஓகே,
என்னமோ சொல்லியிருக்காங்களே, இந்த சேனலில் எனக்கு ஒரு நல்ல விருப்பம் இருந்தது, நல்ல கண்டென்ட் போட்டுட்டு இருந்தீங்க, எதுக்கு இது மொக்கையாக இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கோவம். அவர் அவரே ஜவான் படத்தை வந்துட்டு பிடிக்காமல் அவரே டென்ஷனாக இருக்கார். நைஸ் ஆங்கர், ஆ கொடுங்க, நல்லதெல்லாம் நான் அப்படிங்கிறேன். நீ ஐயோ நீ நைஸ் இல்லையா, திட்டிருக்காரா? அவரே தான் அசிங்கமாக திட்டிருக்காரு. நீ ஆங்கராக இருந்தால் எந்த சேனல் காணாமல் போயிடும், இந்த சேனல் நல்லா வாராண்ட உன்னை முக்கத்தை காட்டாமல் இருக்கணும், நீ யாரா மூவிக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீ ஒரு படம் பண்ணு அப்போது தெரியும் பூ. எல்லாரும் முடிக்கும் போது பூ, ஆரம்பிக்கும் போது பூன்றது வந்துட்டு இந்த மலர் கொடுத்து ஆரம்பிக்கிற அந்த ஒரு தன்மையை வந்துட்டு தமிழர்கள்கிட்ட கண்டிப்பா. அது வந்து ரூபன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ப்ரோ என்னன்னா, இந்த படம் வந்து ரிவ்யூ பண்ணணுன்றது எங்க ஒர்க், அவ்வளவுதான். இதுக்கு வந்து நாம் வந்து படம் பண்ணணும் அப்படின்னும் போது நாங்க அந்த படம் பண்ற ஒர்க்ல இருந்தா நாங்களும் படம் பண்ணி அதுவும் பண்ணுவோம். பட் ஆனா ரிவ்யூ பண்ற ஒர்க்னால எங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் தான் சொன்னோம். ஆக்சுவலி என்னன்னா, ரொம்பலாம் வந்து சினிமாவை ஆராய்ஞ்சு பேசாம எங்களுக்கு அந்த படத்தில் தோன்ற விஷயங்கள் என்ன பார்த்தோன்னே என்ன தோணுச்சு, நான் ஒரு அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம்லாம் மைண்டில் ஓடிச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக உங்கள் கமெண்டுக்கான நன்றி. ஆமாம், சொன்னதை நான் அவ்வளோ மாற்றிக்கிறேன். அஞ்சு லைன் போட்டிருக்காரு, கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். நன்றி. ஓகே, கையில் 500 crore பட்ஜெட் கொடுங்க, படம் நான் எப்படி இருக்கும்னு எடுத்து காமிப்பார். ஆளப்பாரா வன்மம் பிடிச்சி சுத்தாதீங்கடா. ஆக்சுவலி ஒரு 500 crore பட்ஜெட்டு கொடுங்க, இவரே படம் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிருக்காரு. தென் வந்து வன்மத்தை பிடிச்சி சுத்தாங்க. வன்மம்லாம் இல்லை பிரதர், கண்டிப்பாக வன்மமே கிடையாது. உன்னை யாரா படம் பார்க்க, ஆக்சுவலி இவர் தாங்க 3 வாட்டி பண்ணியிருக்காரு. ரூபன் தான் வந்து எடிட்டர் ரூபனே மெசேஜ் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவன் அவர்கள், எடிட்டர் ரூபன் அவர்கள், எல்லாருமே எங்களுடைய ஆகாயம் தமிழனுடைய அந்த ஒரு பேனல் நடத்தக்கூடிய கிறிஸ்டி அவர்கள் ஹோஸ்ட் செய்யக்கூடிய அந்த ரிவ்யூவை பார்த்து அப்படிலாம் இல்லைங்க. இந்த ரூபன் தான் வந்து 3 கமெண்ட் அவர் மேலே ரொம்ப எவ்வளோ கோபமாக இருக்கார் போல், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்துட்டு அட்லியை பற்றியும், படம் மொக்க, படம் நல்லாயிருக்கு, அட்லீ மேலே இவ்வளோ, ஆ ஏண்டா உங்கள் சேனலில் மட்டும் அட்லீ மேலே இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க, நீங்கள் எல்லாம் வயிறு சாகுங்கடா அப்படி. இதுக்கு பேரே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அட்லீ வந்துட்டு அவரோட ஒரிஜினல் இட்லியே பார்க்குறேங்க, சும்மா இருங்க நீங்கள் வேற. இல்லை ஆக்சுவலி நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண பல இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், எஸ் அவ்வளோ அன்பு இருக்கு அவர் மேலே. அவர் ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணி பார்க்குற ஆளுங்க தான் நாங்களும். ஒரு படம் நல்லா, ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லோரும் கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரு சேம் பாத்தில் தான் ஓடிட்டு இருக்கும் போது அவர் நல்லா ஜெயிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். தனிப்பட்ட வன்மம்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் படமே கிடையாது. அப்புறம் ஜவான்னால தான் ஆக்சுவலி இந்த மீட்டிங், இந்த உட்காந்து பேசுகிறோம், ரிவ்யூ கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் அவர் வந்து ஆக்சுவலி சோறு போட்டிருக்காரு. ஆமாம், சோறு போட்டதுக்காக நன்றி சொல்லணும். ஆனால் ஒரு பிரதர் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்தில் இது கொஞ்சம் சில குறைகளாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு தான் வந்து இவ்வளோ கழிவு ஊற்றிருக்காங்க. நீ படம் நல்லா பார்த்துட்டு வா, படம் செம்ம கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், 3 hours போன டைமே தெரில, அவ்வளோ கிரிப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், பாலிவுட்டை சேவ் பண்ணிட்டார் அட்லீ, ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்குற ஃபிலிமி கிராஃப்ட் அருண் 7/10 கொடுத்துருக்காரு, போய் பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணிடலாம், அடுத்த சேனலில் நாங்கள் ப்ரொமோட் பண்ண முடியாது. நீ ஒரு படம் எடு, அப்புறம் ரிவ்யூ போடு. தமிழை முன்னேறவும் மாட்டான், முன்னேற விடவும் மாட்டான். ஏண்டா இப்படி அட்லீ தமிழனா, தமிழன் ஆனால் ஹாலிவுட் ரிவ்யூவர்ஸ் கூட இப்படி இல்லை, எவன் காசு கொடுத்தான் அட்லீ தமிழன் ஷாருக்கான். ஷாருக்கான் ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருமே மனுஷங்க, தமிழ் இந்திய இதெல்லாம் மறந்து தமிழன்ற, ஆமாம் தமிழன்றதை தாண்டி அவர் நல்ல ஒரு டிரெக்டர், ஓகேவா? அவர் அடுத்து படம் பண்ணுறாரு அப்படின்போது அவரே வந்து தமிழன் இதெல்லாம் உடச்சிட்டு இன்னைக்கு பாலிவுட்டில் படம் பண்ணிட்டார். ஸோ அவரை வந்து நாங்கள் தமிழன்றதுக்காக வந்து நாங்கள் முன்னேற விடாமல் பண்ணுறோம், முன்னேற்றாமல் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. அவர் நல்லா இருந்தால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், ஒரு டைரக்டர் நல்லா இருந்தால் அவரோட திறமைக்கு அவர் நல்லா தான் இருக்க போகிறார். ஆப்வியஸ்லி அவர் முயற்சி, அவர் முன்னேற்றதெல்லாம் தடுக்கிற அளவுக்குலாம் நாங்கள் பெரியார் கிடையாது. நீங்கள் போய் படம் பார்த்துட்டு பாருங்கள், அதுதான் சொல்லியிருக்காங்க. இறுதியாக ஒன்று ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ஆக்சுவலி இதாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட், டாம் ஜெர்ரின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ போட்டவொடனே போட்டார், வந்துட்டார் பெரிய ஜேம்ஸ் கேமரன் போடா அப்படின்னு பேசுவோம். அதாவது ஆரம்பமும் பூங்கத்தை கொடுத்து இறுதியிலும் பூங்கத்து கொடுத்த அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா மலரை வச்சு ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு சிறந்த விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஸோ இது வந்துட்டு அற்புதமான கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நல்ல கமெண்ட்டோ கெட்ட கமெண்ட்டோ, கமெண்ட்டுங்கிறதே நல்ல கமெண்ட் தான், அதில் கெட்ட கமெண்ட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதுவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் இறுதியாக நான் வந்துட்டு அட்லீக்கு மட்டும் ஒரு வேண்டுகோள், அட்லீ வந்துட்டு ஸ்டார்ஸை வச்செல்லாம் படம் பண்ணிகிட்டே இருக்கார்ல, இப்போ நாங்களும் அவரை பற்றி நிறைய விவாதிச்சுட்டே இருக்கோம், நீங்கள் உண்மையிலேயே அட்லீ திறமையானவரா, இப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குல்ல. எனக்கு ஒன்றே ஒன்று, அட்லீ திறமையான
அவர் தான். ஆனால் ஒரு டைமில் வந்துட்டு இவர் நம்ம ஆர்கே செல்வம் பண்ணியிருக்காருல, அவர் வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு விஜயகாந்த் வச்சிருக்கோம், டக்குனு செம்பருத்தின்னு புதுசாக வந்துட்டு ரோஜா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்தார். அந்த மாதிரி அட்லியை நம்ம ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்து அட்லி பயங்கரமான ஸ்டாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடாது. அவர் ஸ்டார் தான், அவர் படம் பண்ணார், அவர் ரோஜாவை கல்யாணம் பண்ணார். நம்மளை அது அட்லி பண்ண முடியாது, பட் படம் பண்ணலாம்ல. இல்லை அட்லி வந்துட்டு படம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எங்களுக்கு தனித்தனியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம். எல்லாத்தையும் அவரே பண்ணிட்டு நம்ம என்ன தான் பண்ணுவோம். ஆக்சுவலி அவரே தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு, ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னென்னா, என் படத்துக்கு மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, அதை வந்து வைக்க தான் செய்வீங்க, அது கூட இருந்துச்சு, அதை கூட பார்த்துடலாம், அது குரூப்பில் இருக்குதுங்க. ஆக்சுவலி அவரே ஒரு விமர்சனம் வந்து ஒரு பதிலும் சொல்லியிருந்தாரு, இதனால தான் என் மேலே விமர்சனம் வருது அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்த கதைங்களை படமாக எடுக்கிற அது மட்டும்தான் என் மேலே வைக்கிற ஒரு பெரிய விமர்சனம். கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷு, பாரஞ்சித்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆக்ஷன், சமூக பிரச்சனை இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை மையமாக வச்சு படம் எடுக்கிறாங்க. நடிகர்களை மையப்படுத்தும் மாஸ் கமர்ஷியல் திரைக்கதை மீது நான் ஒருவன் மட்டும்தான் நம்பிக்கை வைத்துள்ளேன், எனவே என் மீது விமர்சனம் வரத்தான் செய்யும். பார்வையாளர்களுக்கு நல்ல பொழுதுபோக்கை அளித்து என்னுடைய கதாபாத்திரங்கள் வாயிலாக அவர்களை உணர்ச்சி வசப்படுத்துவது தான் எனது நோக்கம். இதுவரை அதை சரியாக செய்துள்ளேன் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நெகட்டிவ் விமர்சனம் சொன்னவங்களுக்காகவும் தொடர்ந்து இவர் மேலே வந்து ஒரு காப்பி கட் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் அவரே ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம ஒத்துக்கலாம். என்னென்னா, ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னும் போது, ஒரு மாஸ் கமர்ஷியல் படம்னா கண்டிப்பாக அந்த ஹீரோவை சுற்றி தான் வந்து கதை இருக்கும். அவர் எடுத்த பல படங்கள் அப்படி தான் இருந்துச்சு. ராஜாராணி வேணும்னா வந்து கொஞ்சம் அதை விட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்கலாம். மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிகிலாக இருக்கட்டும், தெரியா இருக்கட்டும், மெஸ்ஸலாக இருக்கட்டும், அவர் விஜய் சார்னா விஜய் சாரை வச்சு தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதாவது இதனால தான் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் எங்களுக்கு இப்போது நாங்கள் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அட்லீ ஜவான் படம் எப்படி இருக்குது, அந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள்லாம் சொன்னீங்க, இவ்வளோ குறை சொன்னீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சினிமா தெரிஞ்சவங்க, கொஞ்சம் சினிமா ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் அந்த படத்தை பார்க்கும்போது அது இதெல்லாம் தோணலாம். ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் பார்க்கணும், நல்ல க்ளீனான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அழகாக வந்துட்டு நம்மளை போர் அடிக்காமல் வச்சுக்கக்கூடிய ஒரு படம் பார்க்கணும், ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக ஷாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். இது ஒன்றும் வந்துட்டு மன்னிப்பு கடிதமோ இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஒரு உரிமையில் ஒரு பிரதரை வந்து இந்த மாதிரி படம் வந்து இப்படி இருக்குது பிரதர், இது இப்படி கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். உங்களை மாதிரி நானும் உங்கள் பக்கத்து சீட்டில் உட்காந்து படம் பார்த்த ஒரு ஆள் தான், வெளியில் வந்து ரிவ்யூ சொல்கிற மாதிரி என்னோடய ரிவ்யூ நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், காலையில் அவர் சொன்ன ரிவ்யூவும் கரெக்டான ஒரு இது தான், அதில் எந்த இப்போ இந்த ரிவ்யூக்காக சொல்லும் போது இவருக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு படம் வரும்போதே அந்த விமர்சனம் பயங்கரமாக வச்சாங்க. ராஜாராணி படம் வந்து அட்ட காப்பி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்து அவர் யார் சொல்கிறதும் கேட்கல, ரஜினி சார் சொல்கிற மாதிரி செவிட்டு தவளை மாதிரி யார் சொல்கிறதும் கேட்கல. அவர் அழகாக அடுத்தடுத்து போய் இன்றைக்கி பாலிவுட்டில் போய் படம் பண்ணிட்டார். படம் பண்ணிட்டு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஹிட்டு இந்த படம் கொடுக்குன்ற அளவுக்கு வந்துட்டார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அட்லீ மேலே வன்மம் கிடையாது எங்களுக்கு, அவர் மேலே வந்து இன்னும் வந்து இன்பம் மட்டுமே எங்களுக்கு என்னென்னா, அந்த 1000 கோடி 1000 கோடி சொல்லும் போது எங்களுக்கும் படம் பார்த்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸோட ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு ஆசைப்பட்டோம். பட் சில சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் குறையாக இருந்துச்சு. ஸோ அதை தான் ரிவ்யூவில் சொன்னோம். இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்களோ, ஸ்டார் சம்பத்தில் தான் வச்சு அட்லீ பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன அவங்க வாயை மூடுறதுக்கு அப்படி ஒரு படம் எடுத்தா நல்லா இருக்கும். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.